அனைவருக்கும் வணக்கம். வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வரப்போகும் ஆபத்து குறித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை மூலம் அதிக மழை பெறுகிறது. வடகிழக்கு பருவமழையால் அதிக மழை பெறும் மாநிலம் தமிழகம் மட்டுமே. தென்மேற்கு பருவமழைதான் மொத்த தமிழ்நாட்டிற்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கிறது. வழக்கமாக இந்தியாவில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை காலமாகும். நடப்பாண்டில் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி அந்தமானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. அதன் பிறகு 31ஆம் தேதி முதல் கேரளா வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகளவு மழை பெய்யும் என்று வானிலை மையமும் கணித்திருந்தது. அதன்படியே தென்மேற்கு பருவமழையால் நாடு முழுக்க மழை வெளுத்து வாங்கியும் வருகிறது. இந்நிலையில்தான் வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பது என்னவென்றால், வடக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்டை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திரா பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பது என்னவென்றால், வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சூழல் இருப்பதால் கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா ஆகிய வட்டங்களில் மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. அதேபோல ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பரவலாக கனமழை பெய்யும் எனவும் அலர்ட் கொடுத்துள்ளது. குறிப்பாக ராஜஸ்தானில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யும் எனவும், ராஜஸ்தானில் தென் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும், 28ஆம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.